Om sthapakaya cha dharmasya sarva dharma swarupine avatara varishthaya Ramakrishnaya te namaha. அன்புடைய சுவாமி தன்மையானஞ்சி அவர்களே, கமலாத்மானஞ்சி அவர்களே, திவ்யானந்தஜி அவர்களே, முக்திதானஞ்சி அவர்களே, ஸ்ரீ திரு கே பழனிவேலு அவர்களே, இங்கே இவ்வளோ வரலாம் மேடையில் வந்து பரிசுகளை கௌரவ பரிசுகள் பெற்ற ஸ்பெஷல் இன்வைட்டி அவர்களே, கமிட்டி மெம்பர்ஸ் அவர்களே, இன்று ஒரு நேற்றுலேருந்து நேற்று சாயங்காலத்துலேருந்து இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் நடந்துட்டுருக்குது. இவ்வளோ பேர் நேற்று சாயங்காலமும் பார்த்தேன், இப்போவும் பார்த்தேன், இப்படி மணிக்கணக்காக உட்காந்து எல்லோரும் ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கா. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? இங்கே பார்த்தோம்னா இந்த பள்ளிக்கூடம் இங்கே நடந்துட்டுருந்தது. இந்த பள்ளிக்கூடம் இவ்வளோ நாளாக இந்த விழுப்புரத்துக்கு மாத்திரம் சேர்ந்தது போல் ஒரு பேர் இருந்தது, விழுப்புரம் ராமகிருஷ்ணா எஜுகேஷன் சொசைட்டி என்ன. ஆனால் இந்த பேர் கொஞ்சம் மாற்றிட்டா, ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு மாற்றிட்டா. இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்காக இவ்வளோ ஒரு பெரிய கொண்டாட்டம் எதுக்குன்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பெரிய பொருள் இருக்கலாம், ஆனால் அந்த பொருளுக்கு எப்போது இருக்குமோ எப்போ போயிடுமோ இந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா நமக்கு அதனால் ஒரு சந்தோஷமாகாது. எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் சின்னவனாக இருக்கப்போ ரோட்டில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாணவன் நான், மேஜிக் நடந்துருக்குது, ரோட் மேஜிக்கு. அப்போ இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏதோ ஜால வித்தியை காட்டுப்பான். அப்போது நான் போன உடனே அவன் தான் வந்துட்டு, ஏய் பையா இந்த நோட்டு வச்சுக்கோ அப்படின்னு என் கையில். அந்த காலத்துலாம் ஒரு ரூபா நோட்டெல்லாம் இருந்தது, ஒரு ரூபா நோட்டு ஒரு கட்டு, ஒரு 100 ரூபா அந்த கட்டு கொடுத்துட்டான். என் கிட்டே கொடுத்து இது வச்சுக்கோ, அப்புறம் நான் கேட்குறேன் எனக்கு கொடுன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், 1 ரூபா 1 or 2 தான் கிடைக்கணும் கையில். குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு கட்டு கையில் கொடுத்துட்டானோ இல்லையோ, அது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எடுத்து இதை பாக்கெட்டில் போட்டு போயிடலாம், அப்புறம் எது வேணால் பண்ணலாம், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சின்ன பையன் தானே, எதுவோ கனவெல்லாம் கண்டுட்டுருக்கேன். அவன் 5 நிமிஷத்துக்கு வந்தான், வந்துட்டு ஏ பையா கொடுறாதுன்னான். பாக்கெட்டில் பார்த்தா இல்லவே இல்லை, 100 ரூபா கட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான், அது பாக்கெட்டில் வச்சுன்னே இவ்வளோ சந்தோஷமான என்னுடைய இது இருக்குதுன்னு. அது திடீர்னு மாயமாக போயிடுத்து. அப்புறம் எல்லோரும் சொன்னால் இது இப்படி தான் ஆகும், பயப்படாத, உங்ககிட்ட கடன் கொடுத்த போல கேட்க மாட்டாவோ, நீ வாய்மண்டுன்னா. அப்போ எனக்கு ஒரு அமைதி கிடச்சிது. ஆனால் அந்த உதாரணத்தால் எனக்கு இப்போ தெரியுது, எவ்வளோ பெரிய பொருள், எவ்வளோ பெரிய சுகம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய செல்வம், எவ்வளோ பெரிய பேர் புகழ், எது இருந்தாலும் அது நிலையான பேரும் புகழும் செல்வம் இல்லாத போச்சுன்னா அது உள்ள ஒரு சுகமும் கிடையாது. இருக்குது இன்றைக்கி, நாளைக்கு போயிடுறது நினச்சுன்னா வேண்டாம் பாதுன்னு. இது சின்ன ஒரு பொருள் இருக்குது, அவ்வளோ பெருசு கிடையாது, இது எப்போவுமே இருக்கணும், அதே கொடுன்னு. எப்பவும் நிலையான பொருள் தான் நமக்கு பிடிக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மிஷன் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இது அவருடைய பௌதிக உடல்னு சொன்னார். பௌதிக உடல் எங்கெங்கே ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மிஷன் இருக்குதோ, மடங்கள் இருக்குதோ, அதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணரே உள்ள உயிர் துடிப்போல் இருக்கார் அவருடைய பௌத்திக உடம்பு உடல். ஆகவே இந்த ஸ்ரீராமகிருஷ்ணோட பௌத்திக உடலோடு போய் சேர்ந்து கொடுத்து, அது விழுப்புரம் ராமகிருஷ்ண எஜுகேஷன் சொசைட்டியாக இருக்கப்போ அது எப்படி இருந்ததோ தெரியாது, யாரும் அதை சிந்தித்து பார்க்கலை. இப்போ நாம் சிந்தித்து பார்க்குறோம், இது சரியாக ஒரு நிலையான ஒரு இடையில போய் சேர்ந்து கொடுத்து இதை யாரும் தொட முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் இருக்கிறவரெல்லாம் இந்த விழுப்புரம் ராமகிருஷ்ண மிஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை எப்படி ஒரு பகவானுடைய அருளால் உண்டாயிடுத்து, இந்த ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரியாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்னடோ எதுக்கோ ஒரு பெரிய நமக்கு மனசில் ஆனந்தம், ஏதோ ஒரு மகிழ்ச்சி திருப்தி. நேற்று சாயங்காலத்துலேருந்து எல்லோரும் கை கொட்டினதே கொட்டினது, யார் இந்த நிறுவனத்தில் வந்து எந்த விதமான
சேவை செஞ்சிருக்காளோ அவர் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், திருப்தி. எது நமக்கு தெரியாமல், ஏன்னா அந்த ஒரு நிலையான பொருள், ஒரு இட்டர்னல் சப்ஸ்டன்ஸ் இந்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அவரோட ஒரு தொடர்பு உண்டாடுத்தே, இது ஒரு பெரிய விஷயம். இது இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து இது பேர் யஜ்ஞமெல்லாம் ஆச்சு, ஹோமமெல்லாம் ஆச்சு, இப்போ இந்த பெரிய நல்ல மீட்டிங் நடந்திருக்குதே, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறங்கோ, எப்படி எவ்வளோ பேர் அவருடைய ஒரு சுயநலத்தை மறந்துட்டு இது சுயநலம் பற்றி இது சேவை செஞ்சுருக்கா, இறைவனுக்கு பக்திக்காக செஞ்சுருக்கா, நாலு பேர் நன்மைக்காக செஞ்சுருக்கா, அந்த மாதிரி எவ்வளோ மக்கள் இங்கே பங்கெடுத்துட்டுருக்கா, அதன் எல்லாத்துடைய தாக்கம் இந்த ஒரு பெரிய நிறுவனம் வந்திருக்குது. இந்த நிறுவனம் இப்போது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பாத பத்மத்தில் போய் சேர்ந்திருக்குது. ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ரீராமகிருஷ்ணருடையது அவர் எதை தொட்டாலும் அது அப்படி தான், அதுக்கு கடைசின்றதே கிடையாது, வளர்ந்துட்டே போகும். நம்ம சுவாமி திவ்யானந்தர் கிட்டே கேட்டுருந்தேன், ஒருத்தர் வங்காளத்தில் ராமேந்திர மோகன் பட்டாச்சாரியான்னு ஒருத்தர் பெரிய சம்ஸ்கிருத வித்வாம்சர், அவர் ராமகிருஷ்ண பாகவதம் எழுதியிருக்கார். ராமகிருஷ்ண பாகவதம், இப்போ சாதாரண பாகவதம் இருக்குது, அதை போல் ராமகிருஷ்ணரை பற்றி ராமகிருஷ்ண கதையே அவர் ஜென்மத்திலிருந்தே அவர் கடைசியிலும் அவர் அறிவுரைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப எளிதான சம்ஸ்கிருதத்தில் பெரிய புஸ்தகம், ஏன்னா இவ்வளோ பெரும் புஸ்தகம், அந்த மாதிரி ஒரு புலமை கொண்ட ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார். அவரை பற்றி அவர் 110 வருஷம் வாழ்ந்தார். நான் அவரை பார்த்துருக்கலாம் இருந்தது, நான் கல்கத்தாவில் போயிருக்கப்போ பல ஆண்டுகளுக்கு முதல்ல இவர் உயிரோடு இருந்தார். அப்போ எதுவோ காரணத்தால் நான் பார்க்க முடியல. அப்புறம் ஒரு நீ பார்த்துருக்கேன், இவர் பார்த்துருக்காரு, நிறைய பேர் நம்ம சுவாமிகள்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா இது ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முதல்ல தான் அவர் இருந்து போயிட்டார். அவருடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் எப்படின்னு தெரியும். அவர் அப்பா, அவர் தந்தை காமர்புகத்தில் பிறந்தவர், ஸ்ரீராமகிருஷ்ணர் கூட விளையாடினவர், அவர் பால்ய காலத்தினுடைய ஒரு தோழர். இவர் ரெண்டு பேரும் விளையாடினிருந்தவா. அப்புறம் அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரமஹம்சராயிட்டார் கல்கத்தாவில் வந்து. இந்த அப்பா அது போல இருக்கார். அப்புறம் குழந்தை குட்டி வச்சுட்டு பாவம், இந்த பையன் இப்போ பிறந்தானோ, இந்த பையனுக்கு 7 வயசோ 6 வயசோ ஆயிருக்கும். அந்த காலத்து 6-7 வயசு வரையிலும் பள்ளிக்கூடத்தை அனுப்ப மாட்டாள். இப்போ தான் 3.5 வயசுக்கெல்லாம் அனுப்புகிறாள். இப்போது இது அனுப்பிச்சும் ஒன்றும் ஆகலை. அவள் 7 வயசு அனுப்பிச்சு அவள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக வந்தாள். அந்த காலத்தில் 7 வருஷம் வரலாம் அவள் அனுப்ப மாட்டாள். இது இந்த பையனை அப்போ படிக்கிறதுக்கு அனுப்பலைன்னு தோன்றுறது. அவர் அந்த பையனை அசிண்டு, என்னுடைய தோழன் தான் பெரிய பரமஹம்சன் ஆகிட்ருக்கான், இந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த பையனை ஆசிண்டு வந்தார். வந்துவிட்டதும் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கார். அங்கே ஆசின்னு போனார். அப்படி தோழா பாரு, நான் தான் ஒன்றும் ஆக முடியல, என் பையன் நல்ல ஒரு பெரியவனாகணும், நீ ஒரு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு கேட்டுட்டார். ஒரு பால்ய காலத்தினுடைய தோழம், சின்ன வயசுலேருந்து தோழம், அவன் இப்படி வேண்டிக்கிறான்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏ வாடா பையா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். என்ன ஆசீர்வாதம் பண்ணார்? தீர்காயுவாயிரு, பெரிய பண்டித்தனாயிருன்னார். தீர்காயுவாயிரு, என்ன ரொம்ப நாள் நீண்ட காலம் வாழ், மற்றும் பெரிய பண்டித்தனாகிவிடு. அதனுடைய தாக்கம் தீர்காயுன்னா நம்ம சதாயுர்வை புருஷா, மனுஷனுடைய தீர்காயுன்னு 100 வருஷம் நினச்சிக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் இவன் 110 வருஷம் வாழ்ந்தார். என்ன ஸ்ரீராமகிருஷ்ணன் ஆசீர்வாதம் தானே, நாம்பெல்லாம் 100 என்ன ஸ்ரீராமகிருஷ்ணன் 110 எடுத்துக்கொண்டவர். அவர் எதிர்ப்பும் தான், நாம் வேறு வளவு போட்டவனா அதுக்கு மேலே போகிறவர். அதை போல தான் நீ பண்டித்தனாகினார். பண்டித்தனா இதோ பண்டித்தன, நிறைய பண்டித்தர்கள்லாம் இருக்கா, லெக்சரர்கள்லாம் இருக்கா, அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் எதுவோ கொஞ்சம் 3 மணி 4 மணிக்காலம் படிக்க வைப்பா. இவர் அந்த ஒரு பெரியவை பண்டித்தரானார். நல்ல எளிதான சம்ஸ்கிருதம் மொழி, பெரிய பெரிய பண்டித்தர்கள்லாம் இவருக்கு பெரிய கௌரவம் கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு புலவராகி அப்புறம் கடைசியில் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தர்சனமே கிடைச்சது அவருக்கு. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் சொல்கிறார், நீ எழுது என்னுடைய வரலாறு, அது எழுதிக்கிறார் அவரே. அவர் அனுகிரகம் செஞ்சார் எனக்கு, ஆகவே இதை எழுதுகிறேன். அந்த ரொம்ப எளிமையான அந்த வடமொழியில் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு
சாதாரணமான ஒரு ஆசீர்வாதம் கேட்குறதுக்கு அப்பா போனார். ஸ்ரீராமகிருஷ்ணனும் ஆசீர்வாதம் பண்ணார். சாதாரண ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பேர் 110 ஆண்டு வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகானை பற்றி ஒரு பெரிய மகா காவியத்தை எழுதிட்டு, இப்போ நாம் போல் சன்னியாசிகளும் உங்களை போல் நல்ல இல்லறத்தார்களும் இந்த சாயங்காலம் வேலையில் அவர் ஸ்மரிச்சுட்டுருக்கிறோம், அவரை நாம் நினச்சிட்டுருக்கோம், இந்த மாதிரி புண்ணியம் யாருக்கு கிடச்சிருக்கோம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் அந்த மாதிரி. ராமகிருஷ்ணர் அருள் எங்கே உழுமோ அவருக்கு அப்படி தான் நாம் நினச்சி காட்டுறதும் இன்னும் அதிகமாக போயிட்டே இருப்பான். அதை போல் தான் இந்த ராமகிருஷ்ணன் விவே எஜுகேஷனல் சொசைட்டி வில்லுபுரம் இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் போய் கலந்துன்னு கொடுத்தோம். இப்போ இது எவ்வளோ தூரம் போய் எங்கே போய் நிற்குமோ யாருக்குமே தெரியாது, ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவரே இழுத்துட்டே போயிட்டே இருப்பார். மேலே காலமுறையும் இந்த பேச்சை சொன்னேன், இப்பவும் பேச சொல்கிறேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், ராமகிருஷ்ணனை தொட்டுட்டுமான நாம் ஒரு ஆனந்தத்தை தொட்ட போல, அதுக்கு கடைசின்றதே கிடையாது, போயிட்டே இருக்கும். நம்ம தன்மயானந்த சுவாமி ஒரு உதாரணம் சொல்லுவார், ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த மாதிரி அவதாரம், வரே ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் இந்த மத்ஸ்ய அவதாரம் போல். இன்றைக்கி சாயங்காலம் தசாவதாரம் காலம் வரை தசாவதாரம் பார்த்தோமோ இல்லையோ, இந்த தசாவதாரம் மத்ஸ்ய அவதாரம் மீன். அந்த மீன் அவதாரத்தை வரலாறு படிச்சிங்களான்னு நீங்கள், அது இந்த ஒரு குட்டி மீன் ஒரு ரிஷியுடைய கமண்டூலில் போய் சேர்ந்து கொடுத்து, அவர் பார்த்தார் கமண்டூலில் என்னடா இந்த சின்ன ஒரு மீன் வந்துவிட்டேன், இதை ஒரு கிணறில் விட்டலான்னு கிணறில் விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு நாள் போயிட்டு பார்க்குற அந்த கிணறெல்லாம் முழுக்க அது வளர்ந்துட்டுருக்குது அவ்வளோ நீளா. ஐயோ இந்த கிணறெல்லாம் இது பிடிக்கல, பிடிக்காது இந்த பெரிய மீன், இதை கொண்டு போய் ஒரு ஏரியில் விடலான்னு கொண்டு ஏரியில் விட்டார். அந்த ஏரி எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசாக எடுத்தது. அப்படி இது என்னடா இது பெரிய, அது கொண்டு போய் ஒரு கடலில் விட்டார். கடல்லையும் அது வளர்ந்துட்டே போயிட்டுருக்குது, கடல் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ. அதை போல் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் வளர்ந்துட்டே போகும். அவருடைய அருள் நம்ம எல்லார் மேலேயும் பொழிந்திருக்கிறார். நாம் அவருக்கு கடன் பட்டிருக்கோம், இதுக்காக நன்றி பட்டிருக்கோம். அவர்களுடைய பாத பத்மத்தில் நமஸ்காரம் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தலைமையில் வைத்து கொண்டு, இன்னும் நாம் எந்த ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டுருக்கோமோ, இந்த ஒரு கல்வி பணி செஞ்சுட்டுருக்கோமோ, இதை முன்னேறி நாம் நடத்திட்டு போவோம். இங்கே ஒரு நூற்றுக்கணக்கான பெரியவர்கள் எல்லாரும் இந்த நல்ல ஒரு வேலைக்காக உதவி செஞ்சுருக்கிறார்களோ, அதே போல் நீங்களும் இப்போது யார் வாலிபர்களாக இருக்கங்களோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வேலைக்கு உதவி செய்யணும். இந்த கல்வி பணி முன்னேறி போகணும். இன்னும் எல்லாயிரம் 1000,000,000,000 பேருக்கு நம்ம சேவை செய்யணும். இப்படி நமக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் சாரதா தேவியாரும் விவேகானந்தரும் அருள் செய்யட்டும்னு பிரார்த்தனை செஞ்சுண்டு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் என்ற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.